சரி விடுடி, அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆமாண்டி, அவன் கொடுத்து வச்சதுனால தானே நான் அவன் கூட பலமுறை சந்தோஷமா இருந்திருக்கேன். என்னடி சொல்ற, எல்லாமே முடிஞ்சிருச்சுடி. நீ எப்பவுமே எல்லாத்தையும் சரியா யோசிப்பியடி. இப்ப எப்படி இந்த மாதிரி? ஒரு கதை சொல்லிதாண்டி என்ன கவுத்துட்டான். கதையா? அப்படி என்னடி கதை? ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரே ஒரு பையனா. கஷ்டப்பட்டு அவனை ரொம்ப செல்லமா வளர்த்தாங்களாம். அவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்களாம். அவனுக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வந்துச்சான். அந்த பொண்ணு கிட்ட போய் அவன் லவ் சொல்லும் போது, அதுக்கு அவ கேட்டிருக்கா, நீ எனக்காக என்னெல்லாம் பண்ணுவன்னு. உங்க அம்மாவோட இதயத்தை கொண்டு வந்துட்டான்னு சொல்லி அவ கேட்டிருக்கா. அவங்க அம்மாவை கொண்டு அவங்க அம்மாவோட இதயத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காண்டி. அந்த இதயத்தை எடுத்துட்டு போகும்போது வர்ற வழியில எடறி விழுந்துட்டானா? அவனுக்கு கால அடிபட்டு இதயம் தவறி கீழே விழுந்துருச்சான். அப்ப அந்த இதயம் கேட்டுச்சான், மகனை உனக்கு அடிபட்டிருக்கானு. அப்படி தாண்டி காதலும். காதலுக்கும் அம்மாக்கும் உள்ள வித்தியாசம் இதாங்க. அப்படிதான் தாய்ப்பாசனும். இந்த கதையை சொல்லி தாண்டி என்னை ஏமாத்திட்டான். அந்த ராஸ்கல் நம்பர் கூட நான் அவன்கிட்ட பேசணும். நம்பர் கொடுடி. 9 7 9 7 1 0 1 0 0 7 6 6 6 9 0 7 6 6 9. என்ன சண்டையா? அழாதடி, எது வந்தாலும் பேசிக்கலாம். ஹலோ, ரவி, நான் சோஃபியா பேசுறேன். நிஷா கொஞ்சம் கோவமா இருக்கா. நீங்க காலையில பேசுங்க, நான் அவளை பேசி சரி பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். ஏய் அழாதடி நிஷா, இங்க பாருடி. நிஷா, ஏய் அழாதடி.